ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு வைப்ரேஷனல் அண்ட் தென் ரொட்டேஷ்னல் ட்ரான்சிஷனுக்கான ரூல்ஸ். ஸோ காமனாக வந்து செலெக்ஷன் ரூல்ஸ் ஃபார் கம்பைன்டு வைப்ரேஷனல், ஒரு ட்ரான்சிஷனில் வைப்ரேஷனல் லெவல்ஸ்லையும் ட்ரான்சிஷன் நடக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ரொட்டேஷ்னல்லையும் ட்ரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பண்ணும்போது, அந்த கம்பைண்டாக என்ன செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் நமக்கு தெரியும் வைப்ரேஷனலை பொறுத்த வரைக்கும். கம்பைண்டாக டெல்டா ஜேன்னு வருமோ அதுக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய செலெக்ஷன் ரூல். நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 27. ஸோ 27 வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் டைரக்ட் கொஸ்டின் அகெயின். ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் டபுள் பாண்ட் ரீஜியன். இப்போ டபுள் பாண்ட் ரீஜியன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குனா, சிங்கிள் பாண்ட் ரீஜியன்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பாண்ட் ரீஜியனு, அப்புறம் வரக்கூடிய அந்த ட்ரிபிள் பாண்ட் ரீஜியனு, இதெல்லாம் வந்து எங்கே வரும் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சஸில் வருன்ற ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் அரவுண்டு 2000 to 1600 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கார்பன் டபுள் பாண்ட் கார்பனோட ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ரீஜியன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர் சென்டிமீட்டர் இன்வர்ஸில். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஷிஃப்ட் லீட்ஸ் டு டிக்ரீஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன். இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்பர் குரோமிக், இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்போ குரோமிக். ஸோ ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஹைப்பர்னா அதிகம் எப்போவுமே, ஹைப்போனா குறைவு. ஸோ இன்டென்சிட்டியை பற்றி பேசும்போது இந்த ரெண்டுத்துல ஹைப்போ குரோமிக் தான். இந்த பேத்தோ குரோமிக் இப்சோ குரோமிக் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்து லாங்காக ஷிஃப்டாக லாங்காக மாறும், அதிகம் வேவ் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை வேவ் லென்த்து குறையும், அதை பேஸ் பண்ணி பேத்தோ குரோமிக் கிப்சோ குரோமிக்னு சொல்லுவோம். அது இன்னொரு டைரக்ட் கொஷினில் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 29க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 29க்கு பின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் ஆப்பில். ஆக்சுவலாக வந்து டி தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கப்ளிங் காசஸ் தி பீக்ஸ் இன் H1 NMR ஸ்பெக்ட்ரா டு பி ஸ்பிளிட் இன் டூ. ஸோ ஒரு பீக் வருது அப்படின்னா அந்த பீக் எத்தனை பீக்ஸாக ஸ்பிளிட் ஆகுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் ஹைட்ரஜனோட கவுண்ட்டை பொறுத்து தான். அதுக்கு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 2Ni+1 தான் ஃபார்முலா. என்னன்றது ஹைட்ரஜனோட நம்பர், நெய்பரில் யார் இருக்காங்களோ அந்த நெய்பரில் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய நியூக்ளியஸோட நம்பர்ஸு. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஐ வேல்யூ என்னது, 2 × n 1/2+1. ஸோ அப்படின்னா ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா என்னவா மாறினா n+1 தான். ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் ப்ளஸ், அது கூட என்ன சேர்க்குறோம், +1 சேர்க்குறோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா +1 இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி மார்க் பண்ணியிருந்தா இதை மாற்றி மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் 29க்கு கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெக்னிக் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் தி ப்ரோட்டீன் சீக்வன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி கேட்கல, இந்த ப்ரோட்டீனை வந்து ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்கல, ப்ரோட்டீனால் சீக்வன்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, கார்பன் N-டெர்மினல் C-டெர்மினல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சீக்வன்ஸை வந்து எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மூலமாக நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷனில் இது வரும் டைரக்ட் கொஷின். ஸோ ராமன் ஸ்பெக்ட்ராவில் டெல்டா ஜே, ராலே லைனுக்கான டெல்டா ஜே வேல்யூ என்ன இருக்குன்னா 0. ஏன்னா டெல்டா ஜே வந்து இங்கே ஒன்றுனா அங்கேயும் ஹையர் லெவல்லையும் ஒன்றில் போய் உக்காந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா ராலே லைனுன்றது எனர்ஜி சேஞ்ச் ஆகாது, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. ஸோ டெல்டா ஜே வேல்யூ அதுக்கு 0 தான் வரும். டெல்டா ஜே வேல்யூ நான் வச்சுக்கோங்க. ஸோ பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது லாங்கர் வேவ் லென்த், லாங்கர் வேவ் லென்த் போச்சுன்னா பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் குரோமோஃபோர். குரோமோஃபோர் அப்படின்னும் போது டபுள் பாண்ட் இருக்கணும். ஆக்சோக்ரோம் அப்படின்னும் போது ஆக்சிஜன் சல்ஃபர் பேஸ்டாக இருக்கும், மேக்ஸிமமே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்சோக்ரோம், இதெல்லாம் ஆக்சோக்ரோம் ஆல்ரெடி அங்கே பார்த்தோம். குரோமோஃபோர்ன்றது இதுதான், ஏன்னா N-ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப்பில் இந்த மாதிரி டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ NO2 இஸ் அ